வணக்கம், நான் தான் ஏஆர் சுமன். ஹிந்து மதத்தை தொடர்ந்து தவறாக பேசி வரும் அரசியல்வாதிகள், ஹிந்து எதிர்ப்பு கொள்கையாளர்கள், சினிமா கூத்தாடிகள், மதமாற்று கும்பல்கள் மற்றும் ஹிந்து மதத்தை தவறாக பேசும் அனைவருக்கும் இந்த கண்டன பாடலை பதிவிடுகிறேன். இந்து மதத்தை தவறாய் பேசும் முட்டாளே, இதை பேசும் உரிமை தந்தது எவனடா? சில அரசியல்வாதியின் முழு நேர பிழைப்பும் இந்து மதத்தை தவறாய் பேசுவது. கடவுள் மறுப்பு கொள்கை என சில பேர் இங்கு அலைகின்றார். இந்து மதத்தின் கடவுள்களை மட்டும் தானே மறுக்கின்றார். நடுநிலை இந்துவே மனம் மாறடா. இந்து மதத்தை தவறாய் பேசும் முட்டாளே, இதை பேசும் உரிமை தந்தது எவனடா? தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நடிகை ஒருத்தி பேசுகிறாள். இந்த கோவில் இங்கே எதற்கென்று? வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இதை காண வருகின்றார். இவளுக்கென்ன தெரியும் இதை பற்றி? சுவாமி முருகனை ஒருவன் தான் தன் முப்பாட்டன் என சொல்கின்றான். சிவலிங்கத்தை அவனேதான் தவறாக விமர்சிக்கின்றான். தமிழ் சினிமாவே இந்துவிற்கெதிரானது. இந்து மதத்தை தவறாய் பேசும் முட்டாளே, இதை பேசும் உரிமை தந்தது எவனடா? ஆண்டாளை வேசி என்று கவிஞன் ஒருவன் சொல்கின்றான். அவனும் கடவுள் மறுப்பு கூட்டம்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை தவறாய் கிழவன் ஒருவன் பேசுகிறான். இவனுக்கு பிழைப்பும் இதுதானே? அத்திவரதரை தவறாக இன்னும் ஒருவன் பேசுகிறான். அசிங்கமான பொம்மைகளும் இருந்தால் அதுவும் கோவிலென ஒரு கட்சியின் தலைவனும் பேசினானே. இந்து மதத்தை தவறாய் பேசும் முட்டாளே, இதை பேசும் உரிமை தந்தது எவனடா? சுவாமிக்கு உடை மாற்றுவதை காட்ட வேண்டும் என்கின்றான் காமக்கிற்கு பிடித்த ஒரு நடிகன். தியாகராஜ சுவாமியை ஒருவன் பிச்சைக்காரர் என்கின்றான் ஒரு கட்சி தலைவன் உலக்கை நாயகன். இந்து திருமண சடங்குகளை ஒருவன் இழிவாய் பேசுகிறான். அவன் தங்கை திருப்பதி சுவாமியையும் தரைக்குறவாக பேசுகிறாள். என்னதான் உங்களின் பிரச்சனையோ? இந்து மதத்தை தவறாய் பேசும் முட்டாளே, இதை பேசும் உரிமை தந்தது எவனடா? இந்து மத தெய்வத்தை எல்லாம் சாத்தான் என சொல்லுகிறான். மதம் மாற்று கும்பலில் பல பேரும் ஏழ்மை கஷ்டம் நோயில் வாழும் இந்துவை மூளை சலவை செய்து மனதை மாற்றி மதத்தை மாற்றுகிறான். இந்து மத எதிர்ப்பு கட்சியிலே இருக்கும் நடுநிலை இந்துக்களே, நீ இந்து மதத்தை இழிவாக பேசுபவனை ஆதரிக்கின்றாய். நம் எதிரியே நம் மதத்தை விட்டு போனவன்தான். இந்து மதத்தை தவறாய் பேசும் முட்டாளே, இதை பேசும் உரிமை தந்தது எவனடா?